கட்சி தலைவர்களுக்கு தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கொஞ்சவும் கெஞ்சவும் உரிமை உள்ளதாகவும் திமுக பொதுக்குழுவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியது சரிதான் என்றும் திருச்சி எம்பி திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். அம்மாவை இருந்திருந்தா மட்டும் என்ன எல்லாத்தையும் தூக்கலாங்க. எல்லாரும் கட்சிக்காரங்களை என்னங்க பண்ண முடியும்? கட்சிக்காரங்கள்ட்ட ஆலோசனை சொல்றாரு, நீங்க தப்பு பண்ணீங்கன்னா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாரு. அதுக்காக எல்லாத்தையும் துப்பாக்கி எடுத்து சுட முடியுமா? எல்லாத்தையும் தூக்கல போட முடியுமா? அதனால கட்சி தலைவர்கள் முறையில் அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்றாரு, பயமுறுத்தலாகவும் சொல்றாரு. கட்சி தலைவருக்கு அந்த உரிமை இருக்கு இல்லையா? இல்லை, அது ஒரு கட்சி தலைவருக்கு அதுக்கான உரிமை இருக்கிறது. அவங்க வந்து நீங்கள் ஒழுங்காக செயல்படுங்க இல்லைன்னா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்ற உரிமை அந்த தலைவருக்கு இல்லையா? அதனால அதை பெருசுபடுத்தி அதே அவர் இந்த மாதிரி சொன்னார், இப்போ பயப்படுறாரு, அவங்கள்ட்ட கெஞ்சுறாரு அப்படின்னு. சி கட்சி தலைவர்கிட்ட ஒரு கட்சி தலைவர் கெஞ்சவும் செய்யலாம், கொஞ்சவும் செய்யலாம், கட்சி தொண்டர்கள்ட்ட மிஞ்சவும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். தலைவருக்கு ஒரு கட்சி தலைவருக்கு அதுக்கான உரிமை இருக்கு. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆந்திர மாநிலம் அனந்தபூரில் கனமழையால் ஏராளமான கிராமங்களை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதிக்காளாகியுள்ளனர். ஆந்திர மாநிலத்தில் கிருஷ்ணா, குண்டூர், பிரகாசம், அனந்தபூர் உள்ளிட்ட நகரங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் அனந்தபூரில் நேற்றிரவு பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி உபரிநீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது. ருத்ரம்பேட்டா, விஸ்வசாந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இடுப்பளவிற்கு வெள்ளநீர் சூழ்ந்தது. கொடிமி, ஆட்டோ காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்து பிற பகுதிகளுடன் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்புக் குழுவினர் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். நீலகிரி, கோவை, மதுரை, திருச்சி உட்பட 16 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்காலில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், மதுரை, கரூர் உட்பட 16 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும். நாளை மறுநாள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 16 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. குமரிக்கடலின் தெற்கு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பெரும்பாலான வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடியே சென்றனர். மழை காரணமாக குறுவை அறுவடை பணிகள் மேற்கொண்டுள்ள விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் பகுதியில் பெய்த கனமழையால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் மக்காம்பாளையம், குறும்பூர், சக்கரப்பாளையம் உள்ளிட்ட 5 கிராமங்களுக்கிடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. வெள்ளநீர் வடிந்தால் மட்டுமே போக்குவரத்து சேவை தொடங்கப்படும் என்பதால் மக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கான நீர்வரத்தும் 2,784 கனஅடியில் இருந்து 3,822 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 105 அடியில் 101.10 அடியை எட்டியுள்ளது. கொள்ளளவு 32.8 டிஎம்சியில் 29.59 அடியாக உயர்ந்துள்ளது. நீர் வெளியேற்றம் 1,500 கனஅடியாக இருக்கிறது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மலைச்சாலையில் ஆங்காங்கே சிறு சிறு அருவிகளிலும் நீரோடைகளிலும் தற்போது நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த அழகை ரசித்தபடியே சுற்றுலா பயணிகள் மலைச்சாலைகளில் பயணம் மேற்கொண்டனர். ஆவடி, அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்று, இடியுடன் கூடிய கனமழை கடந்த அரை மணி நேரமாக பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணியப்பன். கண்ணியப்பன், இப்போ கனமழை பெய்வதாக சொல்லப்படுகிறது, விவரங்கள் என்ன? எந்தெந்த பகுதிகளெல்லாம் அதிக மழை பொழிவு இருக்கு?
காயத்ரி, குறிப்பாக நம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது ஆவடி மாநகர காவல் ஆணையரகம் அமைந்துள்ள பகுதியில இந்த கனமழையானது பெய்து வருகிறது. ஆவடி, பட்டாபிராம், அன்னனூர், திருமுல்லவாயல் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 1.5 மணி நேரமாக கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக சூறை காற்று இடியுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. காலை முதலே வெயில் வாட்டி வருத்து வந்த நிலையில மதியம் 1 மணிக்கு பிறகு மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதற்கு பிறகு சுமார் 2 மணி நேரம் இந்த மழையானது பெய்து வருகிறது. சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து செல்லக்கூடிய அந்த அதே சமயத்தில் வாகனங்கள் செல்லக்கூடிய காட்சிகள் நம்ம காண முடிகிறது. பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கனமழையையும் பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகன ஓட்டிகளும் அந்த பகுதியை பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிகமாக இடி 3 மேற்பட்ட முறை இந்த பகுதியிலே இடியோடு பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்திருக்கிறது. சாலைகளில் சுமார் 1 அடி அளவிற்கான மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி. கண்ணியப்பன் விவரங்களை இருந்து வழங்கமைக்கா.